ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வைரஸ்களோட அளவும் வடிவமும். ஸோ வைரஸ்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மிக நுண்ணிய துகள்கள், அதாவது பாக்டீரியாவோட மிகச்சிறிய துகள்கள் அப்படின்னு வந்து ஐவான்ஸ்கி வந்து சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்கோம், மிக நுண்ணிய துகள், எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் மூலமாக மட்டுமே பார்க்க முடியும், பாக்டீரியாங்களை விட மிகச்சிறியவை. அப்போ இதனுடைய விட்டம், அதாவது டயமீட்டர் எவ்வளோ பார்த்துக்கோங்க, 20 நானோமீட்டர் முதல் 300 நானோமீட்டர் வரை இதனுடைய டயோமீட்டர். அதுமே பாக்டீரியா ஃபாஜோட டயமீட்டர் எவ்வளோன்னா 10 நானோமீட்டர் முதல் 100 நானோமீட்டர் வரை. அடுத்து டிஎம்வி வைரஸ், டிஎம்இ வைரஸ்னால் பயப்படாதீங்க, வேறு ஒன்றும் இல்லை, புகையிலை தேமல் வைரஸ். ஆங்கிலத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க அப்ரிவேஷன் கேட்பாங்க, டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக்னால் தேமல் வைரஸ். அப்போது இந்த டிஎம்இ வைரஸின் அளவு நோட் பண்ணிக்கோங்க, 300 × 20 நானோமீட்டர் ஆகும். ஸோ இந்த மூணுமே இது பண்ணிக்கோங்க, வைரஸோட நார்மலாக பார்த்தோம்னா வைரஸ்னால் 20 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர்னால் 10⁻⁹ சொல்லுவாங்க, நானோமீட்டர் மிகச்சிறிய அளவு, 300 நானோமீட்டர். பாக்டீரியா பார்த்தீங்கன்னா 10 நானோமீட்டர்லேருந்து 100 நானோமீட்டர் வரைக்கும். அதேமாதிரி டிஎம்இ வைரஸோட அளவு, ஸோ 300 × 20 நானோமீட்டர் ஆகும். இப்போது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வடிவம் சீரமைவு அடிப்படையில் வைரஸில் 3 முக்கிய வகைகள். ஸோ ஒன் மார்க் கேட்பாங்க, வைரஸில் வந்து 3 முக்கிய வடிவங்கள் பார்க்க போகிறோம். 1 கனசதுர வடிவம், 2 சுருள் வடிவம், 3 சிக்கலான அல்லது இயல்பற்ற வடிவம். ஸோ வைரஸோட வடிவம் என்னென்ன வடிவமாக இருக்குது, ஃபஸ்ட்டு கனசதுர வடிவம். எடுத்துக்காட்டாக 2 வைரஸ் வந்து பார்க்க போகிறோம், 1 அடினோ வைரஸ், 2 ஹெர்பஸ் வைரஸ். இப்போ கனசதுர வடிவத்துக்கு 2 எடுத்துக்காட்டு, 1 அடினோ வைரஸ், 2 ஹெர்பஸ் வைரஸ் பார்க்குறோம். அதுமே வந்து பார்த்தோன்னா சுருள் வடிவம். ஸோ சுருள் வடிவ வைரஸ், சுருள் வடிவ வைரஸ் வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். 2 புகையிலை தேமல் வைரஸ், புகையிலை தேமல் வைரஸ் அல்லது டிஎம்இ வைரஸ் எடுத்துக்காட்டு, சுருள் வடிவ வைரஸுக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா சிக்கலான அல்லது இயல்பற்ற வடிவம் உடைய வைரஸு பேர் வந்து பாக்டீரியா ஃபாஜ், இதனுடைய வரையறை தெரியும். இன்னொன்று பார்த்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ வேக்சீனியா, ஸோ வேக்சீனியா வைரஸ். ஸோ இது எல்லாம் இது பார்த்தோன்னா சிக்கலான அல்லது இயல்பற்ற வடிவம். அப்போ இந்த 3 வடிவத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வைரஸ்களோட பண்புகள். ஸோ வைரஸ்கள் ஏன் வந்து உயிரியலோட புதிர் அப்படின்னு சொல்கிறோம், அறிவியல் அறிஞர்களுக்கு வந்து ஒரு புதிராக இருக்கும், ஏன்னா 2 பண்புகளை பெற்றிருக்கும், மிக முக்கியமானது. ஸோ உயிருள்ள பண்புகளையும் பெற்றிருக்கும், உயிரற்ற பண்புகளையும் பெற்றிருக்கும். இப்போ உயிருள்ள பண்புகள்லாம் என்ன, உயிரற்ற பண்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிருள்ள பண்புகள் என்னென்னா, வைரஸில் என்ன இருக்கும், உட்கரு அமிலம் புரதம் கொண்டிருத்தல். உட்கரு அமிலம்னா டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இருக்கும், புரதம் வந்து இருக்கும். 2 பார்த்தோன்னா திடீர் மாற்றம் அடையும் திறன் உடையது, இதுதான் மிக முக்கியமானது. வைரஸ்கள் வந்து பார்த்தோன்னா, இப்போ கொரோனா வைரஸ் உலகையே இப்போ ஆட்டிப்படைக்குன்னு சொல்லணும்னா, அது என்னென்னா திடீர் மாற்றம் அடையும் திறன் இருக்குது. அப்போ திடீர் மாற்றம் அடைய போய் தான், திடீர் மாற்றம்னா என்ன, அதனுடைய அமைப்பில் வந்து மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் அந்த நோய் எதிராக செயல்படாது. அதான் வந்து வைரஸுக்கு வந்து பார்த்தோன்னா நோய் தடுப்பு முறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ திடீர்மாற்றம் அடையும் திறன் வந்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தோன்னா உயிருள்ள செல்லுக்குள்ளே மட்டும் பெருக்கமடையும், இதுதான் உயிருள்ள பண்புகள். நோட் பண்ணிக்கோங்க, உட்கரமீளம் புரதம் இருக்கும், திடீர்மாற்றம் அடையும் திறன் இருக்கும், உயிருள்ள செல்களில் மட்டும்தான் பெருக்கமடையும். ஸோ உயிரினங்களின் நோயை உண்டாக்கும் திறன் எந்த ஓம்புயிரில் செல்கிறதோ, எந்த உயிரினங்களை போதோ அங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வைரஸ் வந்து நோயை உண்டாக்கும். அதேமாதிரி பார்த்தோன்னா உறுத்துணர்வு உள்ளவை, உறுத்துணர்வுனா என்ன, கடைசி வகுப்பில் நான் சொன்னேன், தூண்டல் துலங்கள் செயல்பாடு கொண்டவை தான் உறுத்துணர்வு உள்ளவை. ஸோ உள்ளே பார்த்தோன்னா ஓம்புயிரில் நோயை ஏற்படுத்தி, அங்கேருந்து நோயை ஏற்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா நோயை வந்து பரப்பக்கூடியதான் உறுத்துணர்வு உள்ளவை. அதுமாரி குறிப்பிட்ட ஓம்பு சார்பு கொண்டவை. ஸோ ஓம்புயிரியை சார்ந்து தான் இது வந்து வாழக்கூடியது, ஓம்புயிரி சார்பு கொண்டவை. இதுதான் வந்து பார்த்தோன்னா வைரஸோட உயிருள்ள பண்புகள். அதேமாரி வைரஸுக்கு உள்ள உயிரற்ற பண்புகள் என்னென்னா, படிகங்களாக்க முடியும். இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் டபிள்யூஎம் ஸ்டான்லி அப்படிங்கிறவர், வைரஸ்களை படிகமாக்க முடியும்.
அதுமே பார்த்தோன்னா வளர்சிதை மாற்றம் காணப்படுவதில்லை. ஏன்னா வைரஸ்கள் உயிரற்ற பண்புகள், ஏன்னா ஓம்புயிரியில் இருந்தால் மட்டுமே, ஓம்புயிரினால் எதை சார்ந்து இருக்கோ அதான் ஓம்புயிரிங்க. ஸோ அங்கே தான் வளர்சிதை மாற்றம் நடக்கும். ஆனால் உயிரற்ற பண்புகளில் வளர்சிதை மாற்றம் காணப்படுவதில்லை. என்ன பண்ணணும், செல்லுக்கு உள்ளேயும் செல்லுக்கு வெளியேயும் வந்து பார்த்தோன்னா உயிருள்ள தான் இருக்கணும். ஆனால் இது வைரஸ் என்னென்னா செல்லுக்குள்ளே வந்து உயிருள்ளவையாகவும் அதுமே பார்த்தோன்னா வெளியில் அதாவது சுற்றுச்சூழலில் பார்த்தோன்னா உயிரற்றவையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம், படிகங்களாக்க முடியும், வளர்சிதை மாற்றம் வந்து காணப்படுவதில்லை, ஓம்புயிருக்கு வெளியே செயல்படும் திறனற்றவை, ஓம்புயிருக்கு வெளியே செல்லும் திறனற்றவை, ஓம்புயிருக்கு வெளியே வந்து செயல்படாது. தன்னிச்சையான செயல்பாடுகள் எதுவுமே காணப்படாது, இண்டிவிஜுவலாக செயல்படாது, கண்டிப்பாக ஓம்புயிர் இருந்தால் தான் செயல்படும். ஆற்றலை வெளிப்படுத்தும் நொதிகளின் தொகுப்பு காணப்படுது, நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆற்றலை வெளிப்படுத்தும், அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் நொதிகளின் தொகுப்பு வந்து, ஸோ இங்கே இல்லை, இங்கே மட்டும்தான் ஓம்புயிரில் போய் அதில் உள்ள செல்லில் இருந்து தான் என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான நொதிகளை வந்து பயன்படுத்தி ஓம்புயிரியை வந்து தாங்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஸோ உயிரற்ற பண்புகளுக்கான ஒரு மிக முக்கியமானது. இதுதான் வந்து பார்த்தோன்னா வைரஸ்களோட உயிருள்ள பண்புகள் மற்றும் உயிரற்ற பண்புகள்.